ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா ஜிம்லையுமே இருக்கிற ஒரு காமனான ஒரு எக்யூப்மெண்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். அந்த எக்யூப்மெண்ட் வேறு எதுவுமே இல்லை, இந்த ஒரு வெயிட் லிஃப்டிங் பெல்ட் தான். இந்த வெயிட் லிஃப்டிங் பெல்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் லிஃப்டிங் பெல்ட்டை ஏன் யூஸ் பண்ணோம், அதே மாதிரி அந்த பெல்ட்டை எப்படி யூஸ் பண்ணோம் அதை பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல ஒரு வெயிட் லிஃப்டிங் பெல்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது நீங்கள் எப்படி ப்ரீத் பண்ணணுங்கிறத இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏன் ஒழுங்காக ப்ரீத் பண்ணணுங்கிறது. நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி இல்லாமல் அந்த வெயிட்டை கரெக்டாக லிஃப்ட் பண்ண முடியும். இந்த இன்ஜுரி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக வச்சுருக்கணும். இந்த ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோரை டைட்டாக வச்சுக்க சொல்லுவாங்க. இந்த கோரை டைட்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ரீத் பண்ணணும். இந்த ப்ரீத்திங் ப்ராசஸை தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேசிங்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்பிள் ஸ்குவாட்ஸ் எடுத்துப்போம். இப்போது ஒரு பார்பிள் ஸ்குவாட்ஸ் நீங்கள் பண்ணும்போது அந்த பாரை அன்ராக் பண்ணிவிட்டு பொசிஷனில் வந்து நின்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் ப்ரீத்துன்னு எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரீத்துன்னு எடுக்கும்போது நீங்கள் இன்ஹேல் பண்ணுற ஏரை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் செஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணாமல் உங்கள் ஸ்டொமக்கில் ஸ்டோர் பண்ணணும், அதாவது உங்கள் பெல்லியில் ஸ்டோர் பண்ணணும். உங்கள் பெல்லியில் நீங்கள் வந்து ஏர் எப்போ வந்து ப்ரீத் இன் பண்ணுறீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெல்லி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அப்டாமினல் மசில்ஸை வச்சு ரெசிஸ்ட் பண்ணணும். இன் சிம்பிளாக சொன்னோன்னா உங்கள் பெல்லி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எப்படி வருது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்டாமினல் மசில் மூலமாக ரெசிஸ்ட் பண்ணி அதை தள்ளுறீங்க. ஸோ இந்த மாதிரி தள்ளும் போது ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இந்த ப்ரெஷரை தான் இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுறதுனால உங்கள் கோரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப டைட்டாக வச்சுருப்பீங்க. பட் இந்த ப்ரீத் இன் பண்ணும்போது நீங்கள் ப்ரெஷரை வந்து பார்த்திங்கன்னா 360 degrees கொடுக்கணும். அதாவது உங்களோட கோர் ரத்தமாகவே நீங்கள் அதை இன்வால்வ் பண்ணியிருக்கணும். அதாவது உங்கள் ட்ரங்க் ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும். நீங்கள் வெறும் ஒரு 90 degrees கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லோவர் பேக்கை வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிப்பாட்டி விட்டுரும். ஸோ இப்போ எதுக்கு நம்ம வந்து ஒரு வெயிட் லிஃப்டிங் பெல்ட்டை யூஸ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஒரு வெயிட் லிஃப்டிங் பெல்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷரை இன்னும் எஃபெக்டிவாக க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் ஒரு வெயிட் லிஃப்டிங் பெல்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டாமினல் மசில்ஸை வச்சு நம்ம வந்து அந்த நம்ம ப்ரீத் இன் பண்ணுற ஏரை வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்ட் பண்ணி நம்ம ஒரு இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுவோம். இந்த அப்டாமினல் மசில்ஸ் மாதிரி தான் இந்த வெயிட் லிஃப்டிங் பெல்ட்டும் ஆக்ட் பண்ணும். அதாவது இந்த வெயிட் லிஃப்டிங் பெல்ட் இங்கே வெளியே வர நீங்கள் ப்ரீத் இன் பண்ணி உங்கள் ஸ்டொமக் ப்ளோட் ஆகும். இந்த ப்ளோட் ஆகிற டைமில் இந்த பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்டாமினல் மசில்ஸ் கூட சேர்ந்து ஆக்ட் ஆகி இன்னும் நல்லா இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணி உங்கள் கோரை ரொம்ப டைட்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்ஸில் எந்த மாதிரி பெல்ட் யூஸ் பண்ணோம், அதே மாதிரி இந்த வெயிட் லிஃப்டிங் பெல்ட்டில் இருக்கிற மிட்ஸை பற்றி பேசலாம். முதல்ல எந்த மாதிரி பெல்ட் யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி பேசலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லெதர் பெல்ட் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். லைக் இந்த மாதிரி லெதர் பெல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவன் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். ஸோ இது ப்ரெஷர் க்ரியேட் பண்ணும்போது நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி 360 degrees ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக க்ரியேட் பண்ணோம். இன்னொரு டைப் ஆஃப் லெதர் பெல்ட் வரும், அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், போகும்போது கொஞ்சம் சின்னதாகிடும். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு 360 degrees இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் என்ன தான் நீங்கள் ஒரு வெயிட் லிஃப்டிங் பெல்ட் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பிரேசிங் பண்ண தெரிஞ்சுருக்கணும். அப்போ தான் ஒரு வெயிட் லிஃப்டிங் பெல்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். செகண்ட் விஷயம் என்னென்னா, வெயிட் லிஃப்டிங் பெல்ட் யூஸ் பண்ணால் எனக்கு லோவர் பேக்கில் பெயின் வராது. இப்போலாம் ஜென்ரலாக ஜிம்மில் நீங்கள் ஏன் இந்த பெல்ட்டை யூஸ் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ரீசன் தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த ரீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஒரு வெயிட் லிஃப்டிங் பெல்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் ஒரு வெயிட் லிஃப்டிங் பெல்ட் யூஸ் பண்ணி உங்கள் ஒர்க் அவுட் ஃபார்ம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோவர் பேக் பெயின் நிச்சயமாக வராது. பட் நீங்கள் என்ன தான் இந்த உலகத்துலேயே காஸ்ட்லியாக இருக்க வெயிட் லிஃப்டிங் பெல்ட் வாங்கி யூஸ் பண்ணாலும் உங்கள் ஒர்க் அவுட் ஃபார்ம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிச்சயமாக லோவர் பேக்கில் பெயின் வரும். அதே மாதிரி ஸ்குவாட்ஸ், டெட் லிஃப்ட் அண்ட் பார்பல் ரோஸ் பண்ணும்போது உங்கள் லோவர் பேக்கில் கொஞ்சம் சோர்னஸ் இருக்கும், அது நிச்சயமாக இருந்து தான் ஆகணும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு லோடை கம்மி பண்ணிங்கன்னா உங்கள் மசில்ஸ் போகிற ஸ்டிம்லஸை நீங்கள் கம்மி பண்ணிடுவீங்க. தேர்ட் விஷயம் என்னென்னா, வெயிட் லிஃப்டிங் பெல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்னியா ப்ரிவெண்ட் பண்ணும்.
இது ஹெர்னியாக்கும் வெயிட் லிஃப்டிங் பெல்ட்க்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல. லிஃப்டிங் பெல்ட் யூஸ் பண்ணுறதுனால அப்டாமினல் மசில்ஸ்க்கான ஆக்டிவிட்டி இருக்காது, அதாவது கோர் மசில்ஸ் இன்வால்வாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு ஸ்டடீஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வெயிட் லிஃப்டிங் பெல்ட் யூஸ் பண்ணுறதுனால அப்டாமினல் மசில்ஸ் ஆக்டிவேஷனில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, அதே மாதிரி இது வந்து ஸ்டெபிலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இது ஒரு சேஃப்டி பர்பஸில் பார்த்தோன்னா ஒரு வெயிட் லிஃப்டிங் பெல்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அவ்வளோதான் வெயிட் லிஃப்டிங் பெல்ட்டை பற்றி. ஆனால் ஜிம்முக்கு எந்த ஒரு அக்சசரிஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். பட் அது எப்போ பூஸ்ட் பண்ணோன்னா நீங்கள் அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி உங்கள் மசிலில் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ண தெரியும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்க பேஜ் பாடி இன்ஜினியரிங் ஃபாலோ பண்ணி அங்கே கூட கேளுங்க. அப்படி இல்லைனா அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.